ஹலோ விவசாயிக்கான வீடியோ அதை பார்த்தோன்னா நம்ம எப்படி கேடன் லைவ்ல ஒரு வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். கேடன் லைவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லொக்கேஷன் இருக்கும், உங்கள் வீடியோ வந்து எந்த இடத்துல வந்து சேவ் ஆகணுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃபைலுக்கு வந்து நீங்கள் நேமையும் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ஆல்ஃபா சேனலோட எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வித்து ஆல்ஃபான்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்மேட் இருக்கும். அந்த மூணு ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஆல்ஃபா சேனலோட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் உங்கள் வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஆடியோ ஒன்லி அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மேட் இருக்கும், MP3, வேவ் அப்படின்னு நிறையா ஃபார்மேட் இருக்கும். அதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் இமேஜ் சீக்வன்ஸாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜேபேக், பிஎன்ஜி இன்னும் நிறைய ஃபார்மேட்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த ஃபார்மேட் சரின்னு படுதோ அந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து இமேஜ் சீக்வன்ஸாக கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நீங்கள் இதை வந்து ஸ்டாண்டர்ட் வீடியோ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா MP4H.264/ACC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டர் டூ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டர் முடிஞ்ச வட்டி நீங்கள் சேவ் கொடுத்த ஃபோல்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி உங்கள் யூடியூப் வீடியோஸை வந்து நீங்கள் கேடன் லைவ்லேருந்து நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு கஸ்டம் தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கஸ்டம் தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.